வணக்கம், நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து கருப்பு கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். வாங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை 1/4 கிலோ எடுத்து இதை ஊற வச்சு 3 விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, 4 முந்திரி பருப்பு, கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு 10 பூண்டு, 1 பெரிய துண்டு இஞ்சி, தேவையான அளவு தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், அவிச்ச கொண்டக்கடலை அரைச்சி போடுறதுக்காக 1 3 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி, நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். எப்பயுமே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரியே ஆட் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சுடு தண்ணியில் மாவு பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ சன்னா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கலாம். கிராம்பு 1/5 எடுத்துக்கலாம். பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 5. சோம்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை விட கருப்பு கொண்டக்கடலை தான் சத்து அதிகம்னு சொல்கிறாங்க, அதனால் நான் அதை தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெள்ளை கொண்டக்கடலை விட கருப்பு கொண்டக்கடலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலை வாயு, அதுக்காக கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி 1-5 நிமிஷம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி. அப்படியே கூட டைரெக்டாக கூட போட்டு பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். அரைச்சி சேர்க்காமல் அப்படியே கூட வெங்காயம் தக்காளி முழுசாகவே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அப்படியேவும் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கடலையில் உப்பு போட்டிருக்கேன். இந்த கிரேவிக்கு மட்டும் இப்போ தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன்,
கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 2 டீஸ்பூன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது ஜீரகப்பொடி தான், அதனால தான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் குறைச்சி போடுவோம், ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் எல்லா மசாலாவும் சேர்ந்து. இப்போ கொண்டக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு, சன்னா இதை சேர்த்து அரைச்சிருக்கேன், அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அரைச்ச விழுது அரைச்ச மிக்ஸி ஜாரில் அதை கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை வச்ச தண்ணி இருக்குது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 7 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். ஏன்னா ஆல்ரெடி சன்னாலாம் வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். சப்பாத்தி இதில் போட்டுக்கலாம். நெய் சேர்த்தாக்கா கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், 2 நாள் ஆனாலும் அந்த காஞ்ச மாதிரி இருக்காது, சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி சன்னா கிரேவியும் சாஃப்டான சப்பாத்தியும் டின்னருக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிங்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.